வணக்கம் இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லி முனாஸ் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்துறை மாணவியின் மரணத்தின் பிரதான சந்தேக நபர் காலியல் போராட்டம் கலந்த வன்முறைகள் மீள இடம்பெறாது இருக்க ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை காலி முகத்திடல் போராட்டத்தின் ஒரு வருட பூர்த்தியை கொண்டாடியவர்கள் போலீசாரால் கலைஷு மத்திய வங்கி சட்டமூலத்தை விவாதத்துக்கு எடுக்காது ஒத்திவைக்க தீர்மானம் வெளிநாட்டவர்களுக்கும் அரச வைத்தியசாலைகளில் கட்டணம் செலுத்தும் வார்டு வசதி யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதல் இனி விரிவான செய்திகள் கழுத்துறை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹிக்கடுவ பிரதேசத்தில் மறைந்திருந்த நிலையில் அவர் கைதானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேகநபர் காலி பிரதேசத்தில் மறைந்திருப்பதாக களத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சுற்றி நடத்தப்பட்டது இதன்போது சந்தேகநபர் கைதாகினார் உயிரிழந்த மாணவி குறித்த சந்தேக நபர் மற்றும் மேலும் இருவருடன் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்தனர் அங்கு இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து பாடசாலை மாணவி சடலமாக மீட்கப்பட்டார் இது கொலையா அல்லது தற்கொலையா என இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என எவ்வாறெனினும் மாணவியின் மரணம் கொலையென்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பிரதான சந்தேக நபர் இன்று காலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார் வயதுடைய குறித்த கழுத்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் அவர் குத்தகை அடிப்படையில் வாகனங்களை கொள்முதல் செய்து பணத்தை செலுத்தாதவரிடம் இருந்து அந்த வாகனங்களை கைப்பற்றும் செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார் அத்துடன் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுடன் அவருக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவரிடம் உள்ள பணம் எவ்வாறு கிடைக்க என்பது குறித்தும் ஆராய்ந்து வருகின்றோம் இதனால் அவரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க நடவடிக்கை எடுத்துள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது போராட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறுவதை தடுக்கும் வகையில் பூரண அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் அமைச்சரவை கோரிக்கை விடுத்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார் எரிவாயு எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையினால் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த போராட்டம் உக்கிரமடைந்தது போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட வன்முறைகளை எவராலும் மறக்க முடியாது அலரி மாளிகையில் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி விலக வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர் அவர்கள் காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு முயற்சி எடுத்தனர் இதன் விளைவாக இருதரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல்கள் வன்முறையாக மாறியது இதனையடுத்து நாட்டின் பல பிரதேசங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகின பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரலவின் கொலை இந்த வன்முறைகளின் உச்சமாக பார்க்கப்பட்டது இதனையடுத்து சில தினங்களுக்கு நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அரசியல்வாதிகள் பலரின் வீடு உள்ளிட்ட சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களால் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் அலரி மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன இது இலங்கை ஜனநாயகத்திற்கு விழுந்த பாரியடியாகும் இழக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இதுவரை நியாயம் நிலைநாட்டப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார் ியாசே கெட்டி காலத்துல உத்தரிதரத்தனே உலக வரலாற்றில் குறுகிய காலத்திற்குள் பாராளுமன்றத்தை இலக்கு வைத்து இவ்வாறானதொரு மிலேச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்ட வரலாறு உலகில் இல்லை இதனால் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் மீண்டும் குறிப்பிட்ட சில தரப்பினரை மாத்திரம் விலக்கு வைத்து இடம்பெற்றால் என்ன செய்வது என ஜனாதிபதியிடம் இதனால் வினவப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிராகவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையிலும் இடம்பெறும் வன்முறைகளை தடுப்பதற்கென பூரண அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தோம் இதேவேளை ஆர்ப்பாட்டத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் ஜனாதிபதி மாளிகை அலறி மாளிகை ஜனாதிபதி செயலகம் நிதி நிதியமைச்சு என்பவை அமைந்துள்ள பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கும் வகையில் கோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்எஸ்சி சுற்றுவட்டத்திலிருந்து சுற்றுவட்டிலிருந்து காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் வரியான பிரதான வீதிகளில் பயணிக்கவும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நூர் முகமட் உள்ளிட்ட இரு ஆர்ப்பாட்ட செயற்பாட்டாளர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு கொள்ளுப்பட்டி போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை நீதிமன்ற தடையை மீறும் வகையில் காலிமுகத்திடலில் ஒன்று கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலரை அங்கிருந்து கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் அரச வைத்தியசாலைகளில் கட்டணம் செலுத்தும் சிகிச்சை அறைகளுக்கான வசதிகளை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைத்து முன்வைத்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரச ர்கள் மற்றும் ஓய்வர்களுக்கு அக்ரஹாரா சுகாதார காப்புறுதி வழங்கப்படுகின்றது இதன் கீழ் முழுமையான பிரதி லாபங்களை கொள்ள முடியாமையினால் அரச ஊழியர்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கே செல்கின்றனர் இதனால் அரச வைத்தியசாலைகளில் குறித்த காப்பீட்டை கொண்டுள்ளவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கட்டணம் செலுத்தி சிகிச்சை அறைகளை பெற்று கொள்ளக்கூடிய வசதிகளை வழங்க உள்ளோம் இதற்கான பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மே நோயமிலே திகட்டம சௌக்கியா ரಕ್ಷಣே பவத்தகனே ஆமீ பிரதிபத்தியா क्रियात्मक கரண்டா கேபினட் இதேவேளை தாதியர் பயிற்சி கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நான் உயர்கல்வி அமைச்சராக பதவி வகித்த போது இரு பிரதான அரசு நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மட்டத்திலான கல்வித்திறன் தேவைப்பட்டது ஆசிரியர் சேவை மற்றும் தாதியர் சேவைக்கு இந்த கல்வித்திறன் திறன் தேவை புத்திஜீவிகள் பலர் யோசனை முன்வைத்தனர் தற்போது சுகாதார அமைச்சின் கீழ் செயற்படும் தாதியர் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டது இது தொடர்பில் அமைச்சரவையில் பத்திரம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கென சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது இது குறித்தான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு முன்வைத்து அமைச்சரவை புதிய அரச நிதி முகாமைத்துவ சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தவும் இணங்கியுள்ளது தொடர்பில் ஏற்கனவே இருக்கும் சட்டத்தில் காணப்படும் சில நீக்கி புதிய நிதி முகமைத்துவ மூலத்தை தயாரிப்பதற்கென அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்திற்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க கடனாக வழங்க உலக வங்கி இணங்கியுள்ளது சமூகத்தில் அவதானத்துக்குட்பட்ட தரப்பினரை பாதுகாப்பதற்கென பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பொன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததென அடையாளம் காணப்பட்டுள்ளது இதற்கென இந்த வேலை திட்டத்திற்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக வழங்க உலக வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கென நிதியுதவி வழங்குதல் உத்தேச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தல் ஆகிய மூன்று விடயங்களின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு உலக வங்கியுடன் கடன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தேயிலை ரப்பர் மற்றும் தென்னந்தோப்புகளை வேறுபடுத்தும் நிர்வாக சட்டம் மறுசீரமைப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஒரு ஏக்கர் அல்லது அதற்கு குறைவான நிலப்பகுதியில் தென்னந்தோப்புகளை மாத்திரம் வேறுபடுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் கட்டுப்பாடுகளை விதித்து தற்போதுள்ள சட்டத்தில் பரிசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான யோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டத்தினூடாக முன்வைக்கப்பட்டது மத்திய வங்கி சட்ட மூலத்தை இவ்வாரம் பாராளுமன்ற விவாதத்திற்கு எடுக்காது ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று சபையில் குறிப்பிட்டார் பணத்தை பால்வையின் துறைச்சாவட்ட கணிம மத்திய வங்கி பாராளுமன்ற விவாதத்திற்கு இது நாம் இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் விவாதம் இடம்பெறும் தினத்தை ஒத்திவைப்பது தொடர்பில் எமக்கு இடையில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை நிதி தொடர்பான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருப்பது குறித்தும் கலந்துரையாடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இவ்வாறம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இருந்த மத்திய வங்கி சட்டம் மூலம் மீதான விவாதத்தை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதியும் இடங்கியுள்ளார் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உலக கல்வி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார் நூற்றி பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த கல்வி அமைச்சர்கள் மற்றும் உதவி அதிகாரிகளின் பங்கேற்புடன் கடந்த ஏழாம் தேதி மாநாடு ஆரம்பமானது நாளைய தினம் வரை மாநாடு இடம்பெறவுள்ளதுடன் கற்றல் கலாச்சார சவால்களில் வெற்றி கொள்வதற்கான திறன் அபிவிருத்தியினூடாக பலமான மற்றும் முன்னேற்றகரமான கல்வியை உருவாக்கும் நோக்கில் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது லண்டன் நகரில் இடம்பெறும் மாநாட்டில் ஆங்கில மொழியை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது புத்தளம் மதர்சா பாடசாலை மாணவர்கள் நால்வர் முன்வைத்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைதான சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லா குறித்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கும் வகையில் வாக்குமூலம் வழங்குமாறு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தமக்கு அழுத்தம் வழங்கியதாக குறிப்பிட்டு குறித்த மாணவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் இதனூடாக தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தீர்ப்பு வழங்குமாறும் இதற்கான இழப்பீட்டை தமக்கு பெற்றுத்தருமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் மனு தொடர்பில் ஆராய்ந்த நீதிபதி குலாம் இதனை விசாரணைக்கு எடுக்க அனுமதி வழங்கியது பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி மனு மீதான விசாரணை இடம்பெறும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது ஒரு கிலோ கிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப் பொருளுடன் ஹெந்தள பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து ஒரு கிலோ பதினான்கு கிராம் ஐஸ் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது வத்தலை ஹெந்தல பிரதேசத்தில் வைத்து அவர் கைதானதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கோணகேன முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டது சந்தேகநபர் நீண்டகாலமாக ஐஸ் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணமும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேகநபர் தொடர்பில் பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதேவேளை பாடசாலை மாணவர்களை இலக்காக வைத்து கஞ்சா கலந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்த நபர் ஒருவர் முகத்துவாரம் அழுத் மாவட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சுற்றிவளைப்பில் வளைப்பில் இருநூற்றி இரண்டு போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைதானார் இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு ஐந்துக்கு எதிர்பாருங்க வணக்கம்